நெல்லை தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வந்த எதிரொலியாக மாவட்டத்தின் பிரதான அணையான பாபநாசம் சேர்வலாறு அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் அணையில் இருந்து 10,000 கன அடி நீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது தவிர தென்காசி மாவட்டம் கடனா நதியில் இருந்து 1,000 கன அடி நீரும் தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருவதால் தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ராதாபுரம், வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர் மழை பெய்து வருவதால் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அமைந்துள்ள கொடுமுடியாறு முழு கொள்ளளவை எட்டி அணைக்கு வரும் 1,500 கன அடி நீர் உபரி நீராக வெளியேற்றப்படுவதால் நம்பியாரின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருவதால் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் இருக்க மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாநகர காவல்துறையில் மாநில பேரிடர் சிறப்பு பயிற்சி பெற்ற 44 காவல்துறையினர் உட்பட 100 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளாக கண்டறியப்பட்ட இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மாநில பேரிடர் மீட்பு படையினரிடம் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கு தேவையான லைஃப் ஜாக்கெட், மிதவைகள், படகுகள் உள்ளிட்டவைகளும் மரம் முறிவு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனை அப்புறப்படுத்துவதற்காக தேவையான மர அரவை இயந்திரம் உள்ளிட்ட பொருட்களும் தயார் நிலையில் கொண்டு சென்றுள்ளனர். இதேபோல் மாவட்ட காவல்துறையில் சிறப்பு பயிற்சி பெற்ற 126 பேரிடர் மீட்பு படையினர் உட்பட மாவட்ட காவல்துறையினரும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.